அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 ஆங்கில புத்தாண்டன்று இந்த பொருளை வாங்கினால் பணம் வந்து கொண்டே இருக்கும். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் முதன் முதலில் என்ன பொருட்கள் வாங்கணும்ன்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாக பார்த்திருந்தோம். அந்த பொருட்களை வாங்கும் பொழுது பண வசியத்தை அது ஏற்படுத்தும். அதே போல வருடத்தின் முதல் நாள், அது ஆங்கில வருடமாக இருக்கலாம், தமிழ் வருடமாக இருக்கலாம், தெலுங்கு, மலையாளம்னு எந்த வருட பிறப்பாக வேணாலும் இருக்கலாம், வருடத்தின் முதல் தேதி அன்னைக்கு குறிப்பிட்ட சில பொருட்களை நாம் வாங்கும் பொழுது அதீதமான பணவரவை அது ஏற்படுத்தும். அந்த வகையில் வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பாருங்கள். வருடம் முழுவதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பணத்தையும் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வெள்ளி பொருட்களுக்கு உண்டு. தாந்திரிகத்துல வெள்ளிக்கு, அதாவது சில்வருக்கு, மிகவும் முக்கியமான இடம் இருக்கு. பணத்தை மட்டும் கிடையாதுங்க, தங்கம் வெள்ளி போன்ற நகைகளையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வெள்ளிக்கு இருக்கு. நம்ம பழைய வீடியோஸ்ல கூட பார்த்திருப்போம், சேலரி வந்தவுடன் ஒரு வெள்ளி நாணயத்தை வாங்கணும்னு. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மறக்காமல் 1 கிராம் வெள்ளியாவது நீங்கள் கட்டாயமாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதிகபட்சமாக 100 முதல் 150 ரூபாய்க்குள்ளதான் வெள்ளி நாணயம் வரும். எல்லா நகை கடைகள்லயுமே கட்டாயமாக வெள்ளி நாணயம் இருக்கும். சில்வர் காயின் மட்டும்தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வசதி இருக்கிறவங்க அல்லது பழைய வெள்ளி நகைகளை கொடுத்துட்டு புதிய வெள்ளி ஆபரணங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு இதை நீங்க செய்யுங்க. கொலுசு, மெட்டி, பிரேஸ்லெட், மோதிரம்னு எந்த வெள்ளி பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். அதே நேரத்தில் தங்க நகைகள் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வசதி இருப்பவர்கள் தங்க நகைகளை நீங்க வாங்குங்க. ஆனால் வெள்ளி பொருட்கள் அல்லது நாணயம்னு வரும்பொழுது அது மோஸ்ட்லி எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள். மேலும் தங்கத்தை காட்டிலும் வெள்ளிக்கு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, மேலும் நகைகளை அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியாமல் இருப்பவர்களும் வரும் ஜனவரி 1ஆம் தேதி குறைந்தபட்சம் 1 கிராம் வெள்ளி நாணயத்தையாவது நீங்க வாங்கிடுங்க. வாங்கிய வெள்ளி நாணயம் அல்லது ஆபரணங்களை வீட்டுக்கு வந்தவுடன் நீங்க பூஜை அறையில வச்சு நிறைய பணம் சேரணும், பணம் வசியமாகணும்னு பிரார்த்தனையை செய்யுங்க. விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறவங்க விளக்கை ஏற்றிட்டு நீங்க பிரார்த்தனையை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளி ஆபரணங்களையோ அல்லது காயினையோ நீங்க பூஜை அறையில வச்சுட்டு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. தங்கம் அல்லது வெள்ளி எந்த நகைகள் வாங்கினாலும் அதை பூஜை அறையில வச்சுட்டு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நீங்க பயன்படுத்துங்க. சில்வர் காயின் வாங்குறவங்க கொஞ்ச நேரம் பூஜை அறையில வச்சதுக்கு பிறகு அந்த காயின் எடுத்து நீங்க கேஷ் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் பணத்தை எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல அந்த சில்வர் காயினை வச்சிருங்க. அடுத்ததாக, வீட்டில் திருமண தடை போன்ற சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க காலை நேரத்திலேயே மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்க வாங்குங்க. விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், முகத்திற்கு பூசும் மஞ்சள், பூஜைக்காக நாம் பயன்படுத்தும் மஞ்சள் தூள்னு எதை வேணாலும் நீங்க வாங்கலாம். ஆனால் குங்குமத்தையும் நாம் சேர்த்து வாங்கணும். வருடத்தின் முதல் நாள் மஞ்சள் குங்குமத்தை சேர்த்து நாம் வாங்கும் பொழுது தடைப்பட்டிருந்த மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக கல்லுப்பு. கல்லுப்பின் மகத்துவத்தை நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். மகாலட்சுமி நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். சமையலுக்கு கல்லுப்பை பயன்படுத்தாதவங்க கூட அட்லீஸ்ட் 1 பேக்கெட் கல்லுப்பையாவது நீங்க முதல் தேதி அன்று வீட்டில் வாங்கி வச்சிருங்க. ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவாக இந்த கல்லுப்பு பேக்கெட்டை நீங்க வாங்கிடுங்க. இப்ப நம்ம பார்க்கும் அனைத்து பொருட்களையும் வாங்கியவுடன் நீங்க பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கு பிறகு நீங்க பயன்படுத்துங்க. அடுத்ததாக ஸ்பைசஸ் கட்டாயமாக வாங்கணும். எல்லா வாசனை பொருட்களுக்குமே ஈர்ப்பு சக்தி மிகவும் அதிகம். தெய்வீக ஆற்றல்களையும் பண வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் இவை. சோ ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, சோம்பு போன்ற பொருட்களை நீங்க வாங்குங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்க சுவாமி படத்திற்கு பக்கத்துல இந்த பொருட்களை வச்சதுக்கு பிறகு நீங்க அஞ்சரை பெட்டியிலேயோ அல்லது இந்த பொருட்களை எங்க வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்க வச்சிருங்க. குறைந்தபட்சமாக ஏலக்காய், பட்டை மற்றும் கிராம்பு இந்த 3 பொருட்களையாவது வாங்குங்க. இது
பண வசியத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் ஏற்படுத்தும். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பொருட்கள் உணவிற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியது கிடையாதுங்க, சூட்சமமாக நிறைய பயன்கள் இந்த பொருட்கள் மூலமாக இருக்கு. நம்ம சேனல்லையே இந்த பொருட்களை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை பார்த்திருக்கோம். சோ மறக்காமல் இந்த பொருட்களையும் நீங்க 1ஆம் தேதி அன்னைக்கு வாங்குங்க. அடுத்ததாக வாசனை மலர்கள் அல்லது சுவாமிக்காக பயன்படுத்தும் மலர்களை நீங்க வாங்குங்க. மல்லிகை, முல்லை, ரோஜா, தாமரை போன்ற மலர்களை நீங்க வாங்கலாம். அதை சுவாமிக்கும் நீங்க பயன்படுத்துங்க, அதற்கு பிறகு உங்களுடைய தேவைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மல்லிகை அல்லது தாமரை பூ வாங்கும் பொழுது லக்ஷ்மி கராட்சம் ஏற்படும். அடுத்ததாக தெய்வீக ஆற்றலையும் பணவசியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள், அத்தர், புணுகு, ஜவ்வாது, அரகஜா போன்ற பொருட்களை வாங்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுர்மாக்கள், அதை அஞ்சனக்கல்னு கூட சொல்லுவாங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் இந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாசனை திரவியங்களையும் பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சதுக்கு பிறகு நீங்க பயன்படுத்துங்க. சுர்மாக்கல்லை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சிருங்க. மற்ற வாசனை பொருட்களை உங்களுடைய தேவைக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது சுவாமிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களை தவிர்த்து இனிப்பு பொருட்களையும் நீங்க தாராளமாக வாங்கலாம். இனிப்பு சுவை மகாலட்சுமிக்கு உரியது. சர்க்கரை, வெல்லம், கல்கண்டு கடைகளில் விற்கக்கூடிய ஸ்வீட்ஸ் நீங்க வாங்கலாம். இனிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்கலாம். இனிப்பு பொருட்களில் குறிப்பாக தேனை வாங்குவது அதிகமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற பொருட்களையும் தாராளமாக வாங்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேங்க, இப்ப நம்ம பார்த்த அனைத்து பொருட்களையும் வாங்கணும்னு கிடையாதுங்க, உங்களால என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ, என்னென்ன பொருட்கள் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் வாங்கினால் போதும். இதை தவிர்த்து புத்தாண்டு அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய நிறைய தாந்திரிக முறைகளை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பவர்களும் இருக்காங்க. சோ எல்லாருக்கும் யூஸ் பண்ற மாதிரியான மெத்தட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களை வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா செல்வம் சேருமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமாக சேரும். பணத்தை ஈர்ப்பதற்கான எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உருவாகும். பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வழக்கமான முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அந்த முயற்சிகளுக்கு அதிகப்படியான பலன்களை இந்த தாந்திரிகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். பிளைண்டா சில பேர் இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக பெரிய அளவுல பண நஷ்டம் நமக்கு ஏற்பட போவது கிடையாது. எல்லாமே எளிமையான பொருட்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள். வருடத்தின் முதல் நாள் அன்னைக்கு பாசிட்டிவான இந்த பொருட்களை வாங்கும் பொழுது பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். மேலும் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் மகத்தான வெற்றிகள் கிடைக்கும், இது நிச்சயம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.